வெல்கம் டு டாப்பர்ஸ் வீ ஃபேமிலி நம்ம சேனலில் டெய்லி பத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டீடையில்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வரோம் ஸோ நீங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா மற்ற காம்பெடேட்டர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் யூனிக்காக தெரிய ஆரம்பிப்பீங்க ஸோ அதனால் தான் நம்ம ப்ரீவஸ் இயர் கொஷின் பேப்பரை டீடைல்டாக அனலைஸ் பண்ணி போடுறோம் ஓகேங்களா இதை நீங்கள் ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் உங்களோடய ஃபீட்பக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து நான் டெய்லி கண்டிஸாக வீடியோ பண்ணுறதுக்கு இதை வந்து பத்து பேர் பார்த்தாலும் சரி அஞ்சு பேர் பார்த்தாலும் சரி யாருமே பார்க்கலாம் கண்டிஸாக பண்ணிகிட்டே இருப்பேன் பிகாஸ் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கனா லெசன் எடுத்து போடுவாங்க அதே போல் நிறைய கண்டன்ட்ஸ் பண்ணுவாங்க ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படிக்கிறது படிக்கிறது மூலமாக மட்டுமே தான் பார்த்திங்கன்னா மற்ற காம்படிட்டர்ஸ்கிறது நம்ம யூனிக்காக தெரியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம நிறுத்தாமல் போட்டுகிட்டே வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் டெய்லி வீடியோஸ் பண்ணேன் ஓகேங்களா ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இது இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரசகங்காதரா என்னும் நூலை எழுதியவர் யார் சரியான உடைய வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத பண்டிதர் அவர்கள் தான் வந்து ரசகங்காதரா என்னும் நூலை எழுதியிருப்பார் ஸோ இந்த மாதிரி வந்து நூல்களை படித்து வச்சுக்கோங்க அந்த அந்த அரசவையில் அதே போல் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா துளசிதாசர் அவர்கள் எழுதிய நூல் வந்து சரிதமாஸ் அப்படின்ற நூலை வந்து துளசிதாசர் அவர்கள் எழுதியிருப்பார் அதே போல் அபுல் பாய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத ராமாயணம் போன்ற நூல்களை வந்து பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்திருப்பார் ஓகேங்களா தாரசிக என்பவர் வந்து பட்டத்து இளச இளவரசர் என்று அழைக்கப்படுவார் இவர் வந்து ஷாஜகானின் மூத்த மகன் ஓகேங்களா ஸோ இந்த கேள்விக்கான சரியான என்னவரை ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி கூற்று காரணம் பாபர் பாணிபட் போரில் வெற்றி பெற்றார் சரிதான் கூற்று சரி பீபர் சாரி பாபர் பீரங்கி படைகளை போரில் பயன்படுத்தினார் இதுவும் சரி தான் ஓகேங்களா ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகேங்களா அதே போல் பாபர் வந்து பாணிபட் போரில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்ராஹிம் லோடியை எதிர்த்து வெற்றி பெற்றார் அதே போல் இந்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாணிப்பட்டு என்பது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது தற்போது அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் அமைந்துள்ளது இதே நிஷேத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பின்வரும் இணையில் ஒரு சரியான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இரும்பு தொழில் சேலத்தில் நடக்குது ஓகேங்களா கரெக்டு தானே சேல் இருக்குது சேலத்தில் நடக்குது இது கரெக்டே அதுக்கடுத்து சர்க்கரை தொழில் மகாராஷ்டிராவில் நடக்குது கரெக்டு சர்க்கரை உற்பத்தி அதாவது கரும்பு உற்பத்தி இந்தியா அளவில் அதிகமாக இருக்கிறது உத்திரப்பிரதேசம் ஆனால் சர்க்கரை ஆலைகள் அதிகமாக காணப்படுறது இந்திய அளவில் மகாராஷ்டிரா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதன்படி இது சரி பெட்ரோலியம் சிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க இது தப்பாக இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன்று மற்றும் இரண்டும் சரி அதே போல் வந்து சேலம் செயலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதுக்கடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகையின் சதவீதம் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் கொஞ்சம் கரெக்டாக கேட்டிருக்கலாம் இது இந்தியாவிலா இல்லை தமிழ்நாட்டிலா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கலாம் ஸோ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு மக்கள் வந்து நகரத்தில் இருக்காங்க மீதி இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது சதவீத மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்காங்க ஓகேங்களா முப்பத்தி ஒரு சதவீதம் நகரம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் கிராமத்தில் இருக்காங்க அளவில் தமிழக அளவில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு சதவீதம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நகரத்தில் இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து கிராமத்தில் இருக்காங்க இதை கிளியராக தெரிஞ்சுங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை கணக்கெடுப்பின்படி இவங்க ஆன்சர் வந்து அறுபது சதவீதம் கொடுத்துருக்காங்க இது எந்த எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் டேட்டா இது நம்ம புக்கில் இருக்குது இந்த டேட்டா ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கின் தலைவர் யார் இந்த கொஷினை பார்க்குறவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த நிதி ஆயோக்கிலேருந்து ஒரு மூணு கொஷின் வச்சிருக்கிறாங்க இந்த மூணு கொஷினை தான் திருப்பி 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 கேட்டுன்னு இருக்காங்க நிதி ஆயோக்கானது எப்போ தோற்று வைக்கப்பட்டதுன்னு ஒன்று அதுக்கப்புறம் நிதி ஆயோக்கின் தலைவராக இருப்பவர் யார் அதன் சிஇஓ அதாவது தலைமை செயல் யார் அதன் துணைத் தலைவர் யார் இந்த மாதிரி கொஷின் தான் கேட்டனே வராங்க கண்டினியூஸாக ஸோ நீங்கள் திட்டக்கூட எடுத்தீங்கன்னா அதன் தாண்டு அது போல் அதன் செயல்பாடுகள் அந்த மாதிரி படித்து வச்சுக்கிங்க அதே தான் திருப்பி திரும்பி வந்துகிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ இது பிரதம மந்திரி அவர்கள் தான் வந்து நிதி ஆயோக்கின் தலைவராக இருப்பார் நிதி ஆயோக் என்பதன் விரிவாக்கம் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்றாம் நாள் தோற்றுவிக்கப்பட்ட இதன் தலைவராக பிரதம மந்திரி அவர்கள் இருப்பார் இதுக்கு ஒரு துணைத் தலைவர் இருப்பார் அதன் தலைவராக துணைத் தலைவராக தற்போது இருப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார் அவர்கள் அதன் தலைமை செயல் அதிகாரி அதாவது சிஇஓவாக அமிதாப் காந்த் அவர்கள் இருக்கிறார் ஓகேவா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவைக்கு தலைவராக இருப்பார் அடுத்து கேள்வி பின்வருவன ஒற்றுள் எது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் பாருங்க கூட்டாட்சி முறை அப்படின்றது வந்து மத்திய அரசின் உயரியத்தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு தான் படிக்கும் போதே தெரியுது கூட்டாட்சி முறை அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு இருக்கும் ஆனால் எந்த அரசுமே அதில் உயர்வு கிடையாது ரெண்டுத்துக்குமே அதிகாரங்கள் இருக்கும் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அதிகாரங்களும் மூணாக பிரிச்சிருக்காங்க மத்திய அதிகாரம் மாநில அதிகாரம் பொது பொது அதிகாரம் ஓகேங்களா மூணு பட்டியலாக பிரிச்சுருக்காங்க அதாவது மத்திய பட்டியலில் நூறு அதிகாரங்கள் இருக்குது மாநில பட்டியலில் அறுபத்தி ஓரு அதிகாரம் இருக்குது பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு அதிகாரம் இருக்குது அப்போது அதிகாரமானது எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ அப்போ கூட்டாட்சி முறை என்பது அதிகாரம் என்பது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறது தான் கூட்டாட்சி முறை இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறை சேர்ந்தது தான் அதே போல் மத்திய அரசின் உயர் உயரத்தன்மை இதில் வராது ஓகேங்களா அதே போல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு என்பது விதிமுறைகள் வழியில் எழுதப்பட்டவையாக இருக்கிறது இது சரிதான் எழுதப்பட்டதுன்னா ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கும் இந்திய அரசியலமைப்பான அரசியலமைப்பானது ஜனநாயக நாட்டில் உலக அளவில் மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு இதை எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரேன் ரைடஜா அப்படின்றவர் வந்து இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பார் ஓகேங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது வந்து பார்த்திங்கன்னா மக்களவை மாநிலங்களவை கொண்டிருக்கும் இது சரிதான் படித்தவொன்னே தெருது நம்ம நாடாளுமன்ற முறை வந்து இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையை தான் நம்ம பின்பற்றுறோம் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு வந்து சமத்துவ உரிமை என்பது அடிப்படை உரிமை தான் கரெக்டு ஓகேங்களா சமத்துவ உரிமை எதுலேருந்து எது வரைக்கும் வரும் ஆர்டிக்கல் ப பதினான்குலேருந்து பதினெட்டு வரைக்கும் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்து கேள்வி பார்ப்போம் இந்திய நாடாளுமன்றம் ஈரவை கொண்டதாகும் கூற்று காரணம் இது சரி கூற்று சரி காரணம் கீழவை மக்களவையும் மா கீழவை மக்களவையாகவும் மேலவை மாநிலங்களவையும் உள்ளன சரிதான் ஓகேங்களா ஸோ இது சரியான அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜசபா அப்படின்ற பேர் இல்லை ஓகேங்களா இது வந்து இந்தி வார்த்தை லோக்சபா ராஜசபா என்பது தொடக்கத்தில் இல்லை எப்போ சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் தான் வந்து இவ்வாறு அழைக்கப்பட்டது லோக்சபா ராஜசபின்ற அதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை மாநிலங்களவை என்றுதான் அழைக்கப்பட்டு வந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் தான் இவ்வாறு அழைக்கப்பட்டது அதே போல் வந்து மேலவையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாநிலங்களவையில் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் வரைக்கும் ஃபீல் பண்ணலாம் மேக்ஸிமம் அதிகபட்சமாக ஆனால் இப்போ வந்து இரநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் தான் ஃபில் பண்ணுறாங்க அதே போல் வந்து கீழவை மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஃபில் பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் தான் ஃபில் பண்ணுறாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது அடுத்தது நான் ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் நம்ம பார்க்கும்போது அந்த ரிலேட்டடாக அந்த ஆப்ஷனில் இருக்கிறது அந்த மாதிரி தான் நிறைய கொஷின்ஸு ரிப்பீட் ஆகுது ஸோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியுறதுக்காக தான் நான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் ப்ளஸ் நான் அப்படி சொல்லும்போது உங்கள் மைண்டில் ஈஸியாக அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஸ்டோர் ஆகும் அதுக்காண்டி தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணைய நடைமுறைகளை வரிசைப்படுத்துக இப்போ தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் இறங்கி வருகிறது இந்தியாவில் இப்போது அப்போதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய சீர்திருத்தங்களை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எலெக்ஷனில் இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி வயசு இருக்கிறவங்க தான் ஓட்டு போட முடியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அறுபத்தி ஓராவது பதினெட்டு வயது உள்ளவர்கள் ஓட்டு போடலாம் அப்படின்ற திருத்தம் பண்ணாங்க அந்த மாதிரி திருத்தங்கள் நிறையா பண்ணினே வந்திருக்காங்க ஸோ அந்த திருத்தங்களை தான் இவங்க வந்து வரிசைப்படுத்த சொல்கிறாங்க கால வரிசைப்படுத்த சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து திருத்தங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து படிச்சிருக்கணும் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவன்த்து பாலிட்டியில் இருக்குது தேர்தல்கள்ன்ற லெசனில் சீர்திருத்தங்கள் ஏர் வயசாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை படிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் போது நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணுன்னா ஓ தேர்தல் சீர்திருத்தங்களில் கொஷின் வருது நம்ம அந்த ஏரியாவை படிக்கணும்ன்றது தெரியணும் சரி ஓகே இப்போ வந்து இந்த சீர்திருத்தங்களில் நான் ஏர் சொல்கிறேன் பாருங்கள் மின்னணி வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் திருத்தங்களில் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க திருத்தங்களில் கரெக்ஷன் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பற்றி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த ரெண்டு விஷயத்தையும் அதுக்கடுத்து ராஜ்யசபா சேர் தேர்தல் சீர்திருத்தம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு என்ன சீர்திருத்தம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அந்த போட்டியிடக்கூடிய நபர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக தான் இருக்கணும் அப்படின்னு ரூல் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி மூணில் என்னவோ மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி அவர் இந்தியாவுக்கு வாக்களிக்க தகுதியாக தகுதியான நபராக இருந்தால் குடிமகனாக இருந்தால் போதுமானது அவர் எந்த மாநிலத்தில் உள்ள ராஜ்யசபா உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ரூலர் டூ தௌசண்ட் த்ரீல மாற்றினாங்க ஓகேங்களா அதன் பிறகு தேர்தல் உச்சவரம்பு அதிகரிப்பு எப்போனா ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு வாக்கு கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஓகேங்களா இதுதான் வந்து வரிசை பார்த்துங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம படித்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இதை ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி சொல்லிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் மாதிரி கண்டினியூஸாக வீடியோ நம்ம சேனலில் போட்டு வரோம் கண்டிப்பாக இதை டெய்லி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்து பத்து கொஸ்டின் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆச்சுனா கூட உங்களுக்கு ஓவராலாக படிக்கிறப்ப அந்த வியூவ் கிடைக்கும் எந்த மாதிரி எக்ஸாம் கேட்குறாங்க அப்படின்ற வியூ கிடைக்கும் ஈஸியாக எக்ஸாமினேஷன் க்ளியர் பண்ணலாம் அடுத்த பையனில் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி